சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹைனா ஆடிஷன்ஸ் ஆன் மோஜ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மோஜில் பகிருங்க. மூவி ஸ்லைடர்ஸ் வழங்கும் ஜிஎன்ஆர் குமரவிலன் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் சினம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. லாக் பண்றானுங்க சார், லாக் பண்றானுங்க சார், லாக் பண்றானுங்க, லாக் பண்றானுங்க சார். சார் பைக்ல வந்துட்டே இருக்கானுங்க சார். ஓடி போடு சார், ரிவர்ஸ் எடுங்க, ரிவர்ஸ் எடுங்க சார். இல்ல சார், இங்கே என்னோட ஹைவேல புடிச்சாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில கடந்த ஜூலை 13ஆம் தேதி மாணவி ஒருவர் மர்மமான முறையில உயிரிழந்து கிடந்தார். இதனையடுத்து அந்த பகுதியில போராட்டமே நடைபெற்றது. மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பள்ளியின் தாளாளர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செஞ்சாங்க. பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கிடையே பள்ளி மாணவியின் மரணம் குறித்து நக்கீரன் தொடர்ந்து புலனாய்வு செஞ்சு வீடியோக்களை வெளியிட்டு வந்தாங்க. நக்கீரனின் முதன்மை செய்தியாளர் பிரகாஷ் பலமுறை பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் பெற்றோரிடம் நேர்காணல் செஞ்சிருந்தாரு. அந்த வகையில நீதிமன்ற உத்தரவின் பேரில போராட்டத்துல சூறையாடப்பட்ட பள்ளி மீண்டும் திறப்பதற்காக ஆயத்த பணிகள் செய்யப்பட்டு இருந்திருக்கு. இதன் காரணமா நக்கீரன் முதன்மை செய்தியாளர் பிரகாஷ் மற்றும் கேமராமேன் ஆகியோர் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியா சென்று தகவல்களை சேகரிச்சிருக்காங்க. அப்போது அவர்கள் கார்ல புறப்பட்டிருக்காங்க. அங்க இருந்து ஒரு கும்பல் துரத்தி வந்திருக்கு. காரை வழிமறித்து அந்த கும்பல் இவர்களை கொடூரமா தாக்கியிருக்கு. கார் கண்ணாடிகளை உடைத்து கேமராமேன் சட்டையை கிழித்து முதன்மை செய்தியாளரையும் அடிச்சிருக்காங்க. அண்ட் கொடூரமா தாக்கியிருக்காங்க. கார்ல இவ்வாறு பின்தொடர்றாங்க, பைக்கை வைத்து காரை மறிக்கிறாங்க அப்படின்னு செய்தியாளர் அவர்கள் நக்கீரன் கோபால தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அருகில் இருக்க காவல் நிலையத்திற்கு போங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்குள்ள காரை நிப்பாட்டி இவங்க தாக்குதலில் ஈடுபடுறாங்க. அந்த மர்ம கும்பல் யாரு அப்படின்னு தெரியல. தாக்குதலுக்கு பிறகு நக்கீரன் பத்திரிகையாளர் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிச்சிருக்காங்க. புகாரின் பேர்ல காவல்துறை விசாரணை நடத்தி வர்றாங்க. நக்கீரன் செய்தியாளர்களை யாரு தாக்குனது அப்படின்னு விசாரணையோட முடிவுல தெரிய வரும். சமீப காலமா பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் அதிகரிச்சு வருது. இதற்கு பத்திரிகையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மர்ம கும்பல் நக்கீரன் பிரகாஷின் மொபைல் போனையும் எடுத்து சென்றதா சொல்லப்படுது. அந்த மொபைல் போன்ல பல முக்கிய ஆதாரங்கள் இருந்ததாகவும் கூறப்படுது. அவர்களை தாக்கி அந்த மர்ம கும்பல் யாரு அப்படிங்கிறது விசாரணையோட முடிவுல தெரிய வரும் அப்படின்னு நம்பப்படுது. இருப்பினும் பத்திரிகையாளர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது கடும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவிச்சு வர்றாங்க. லாக் பண்றானுங்க சார், லாக் பண்றானுங்க சார், லாக் பண்றானுங்க, லாக் பண்றானுங்க சார். சார் பைக்ல வந்துட்டே இருக்கானுங்க சார். ஓடி போடு சார், ரிவர்ஸ் எடுங்க, ரிவர்ஸ் எடுங்க சார். இல்ல சார், இங்க என்னோட ஹைவேல புடிச்சாங்க. அடிச்சிட்டாங்க. சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹைனா ஆடிஷன்ஸ் ஆன் மோஜ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மோஜில் பகிருங்க. மூவி ஸ்லைடர்ஸ் வழங்கும் ஜிஎன்ஆர் குமரவிலன் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் சினம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.